தற்பொழுது நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு ஷியாம். தற்பொழுது திமுக கூட்டணியானது இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. யார் யாருடன் எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்பது இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன சார்? இரண்டு பெரிய கட்சிகளில் ஒன்று தனது கூட்டணியில் இறுதி செய்துவிட்டது. திமுக கூட்டணியில் திமுகவுக்கு 19 இடங்கள் மிஞ்சும் என்று எதிர்பார்த்தோம். 20 இடங்கள் என்று சொல்கிறார்கள். அதில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டி போடுகிற சிறிய கட்சிகளையும் சேர்த்தது என்று நான் நினைக்கிறேன். மதிமுகவுக்கு 2 மக்களவை தொகுதிகள் கொடுப்பார்கள் என்பது பொதுவான யூகமாக இருந்தது. இப்போது 1 மக்களவை தொகுதி, 1 ராஜ்யசபா என்று கூறுகிறார்கள். அது ஒரு வகையில் மதிமுகவுக்கு நல்லதுதான். 1 ராஜ்யசபா என்பது அநேகமாக வைகோ அவர்கள் அந்த தொகுதியிலே போட்டியிட்டு வெல்வார் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் இஸ்லாமிய கட்சிகளில் கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு பலவீனம் தெரிகிறது. ஏனென்றால் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்பது அது கிட்டத்தட்ட காங்கிரஸ் மாதிரி சுதந்திர காலத்திலிருந்து இருக்கிற ஒரு இஸ்லாமிய கட்சி. அதைவிட செல்வாக்கு படைத்த பிற கட்சிகள் இருக்கின்றன. அவை எதுவுமே வந்து திமுக கூட்டணியில் இல்லை. பொதுவாக பாரதிய ஜனதா கூட்டணியில் அதிமுக இருப்பதால் எதிர்முகாமுக்கு போவதற்கு வழி இல்லை. ஆனால் திமுக கூட்டணியிலும் அவர்களுக்கு இடம் ஒதுக்கவில்லை. அந்த ஒரு குறைபாடு மட்டும் எனக்கு இந்த கூட்டணியில் தெரிகிறது. மற்றபடி இந்த கூட்டணி ஏற்கனவே எதிர்பார்த்தபடிதான் இருந்தது. தேமுதிகவுக்காக அவர்கள் காத்திருந்தார்கள். தேமுதிக வரவில்லை என்றவுடன் கூட்டணி இறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆக தமிழக தேர்தல் வரலாற்றிலே ஒரு அடுத்த அத்தியாயத்தை நோக்கி நாம் நகர்கிறோம். அதிமுக இன்னும் இறுதி கூட்டணி குறித்து அறிவிக்காத நிலையில் திமுக இப்போ அறிவிச்சிருக்காங்க. இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன சார்? அதிமுக வந்து தேமுதிகவுக்காக காத்திருக்கிறது, அதுதான் அதோட பிரச்சனை. தேமுதிகவிலே வந்து அவர்களது கூட்டம் அநேகமாக முடிவடைந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆக அதிமுக தேமுதிக அந்த அணி அது சாத்தியமான அணிதான். தேமுதிகவுக்கு வேறு வழி இல்லை. ஏனென்றால் திமுக கூட்டணி நிறைவடைந்து விட்டது. ஆக தேமுதிக அதிமுகவுக்கு தான் போக வேண்டும். இல்லை என்றால் 40 தொகுதிகளிலும் தனியாக போட்டியிட வேண்டும். ஆனால் அந்த முடிவை அவர்கள் எடுக்க மாட்டார்கள். ஏதோ முன்ன முன்ன பின்ன என்று சொல்வார்களே. ஒரு தொகுதி குறைவாக கொடுத்தாலும் நிறைவாக கொடுத்தாலும் அதை வாங்கி கொண்டு அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியிலே இருக்க வேண்டியதுதான் தேமுதிகவின் நிலவரம். அநேகமாக அது கூட இன்று மாலைக்குள் முடிவடைந்துவிடும் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் பிரதமர் மோடி அவர்கள் நாளை வருவதால் அவரது மேடையிலே அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களையும் ஏற்ற வேண்டிய ஒரு அழுத்தம் இருக்கிறது. ஆக இன்று மாலைக்கு மேல் இது தாமதமாகாது என்பதுதான் இருக்கிறது. ஆக 2 கட்சிகளின் கூட்டணிகளுமே இன்றே முடிவடையும். கண்டிப்பாக சார். அதிமுகவை விட திமுக தேர்தல் பணியில் விரைந்து செயல்படுகிறது என்று சொல்லலாமா? அப்படி சொல்ல முடியாது. ஏனென்றால் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகுதான் நமக்கு அது தெரிய வரும். பொதுவாக கூட்டணி பங்கீடு என்பது அது தேர்தலுக்கு முந்தைய பணிகளின் ஒரு துவக்கமாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர தேர்தல் பணிகளின் துவக்கமாக எடுத்துக்கொள்ள முடியாது. தேர்தலுக்கு முந்தைய பணிகள் இப்போது திமுகவை பொறுத்தவரையில் நிறைவடைந்து விட்டது. இனி அண்ணா அறிவாலயத்திலே அந்த பேச்சு நடக்காது. ஆனாலும் தொகுதிகள் யார் யாருக்கு என்பதை ஒதுக்குவதிலே ஒரு சில குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். ஏனென்றால் சில தொகுதிகளை 2-3 கட்சிகள் கேட்கும். உதாரணமாக விடுதலை சிறுத்தைகள் என்றால் அவர்கள் வந்து விழுப்புரம் சிதம்பரத்தை கண்டிப்பாக கேட்பார்கள். ஆனால் திருவள்ளூர் சிதம்பரத்தை ஒதுக்குவதற்கு திமுக தலைமை முயற்சி செய்யும். இது போன்ற ஒரு சில்லறை குழப்பங்கள் தான் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் சுலபமாக தீர்த்து விடுவார்கள். அதிமுகவை பொறுத்தவரையிலே தேமுதிக ஒன்றுதான். அது ஒன்றுதான் அவர்களை பொறுத்தவரையில் ஒரே வழி. இன்னும் சொல்லப்போனால் தேமுதிக இல்லாமலே கூட அதிமுக பயணம் செய்வதற்கு தயாராகத்தான் இருக்கிறது. ஆனால் பாரதிய ஜனதா அழுத்தம் இருப்பதால் அவர்களுக்கு வேறு வழி இல்லை. தேமுதிகவை சேர்க்க வேண்டும் என்கிற நிர்பந்தம் எது எப்படி இருந்தாலும் 2 திராவிட கட்சிகளுமே வந்து தலா 20 தொகுதிகளில் தான் போட்டியிடுகின்றன. ஆக மிச்சம் இருக்கிற 20 தொகுதிகளிலே வந்து கூட்டணி கட்சிகள் வெற்றி பெறுவதற்கு கடுமையாக பாடுபட வேண்டியிருக்கும். அந்த இடத்தில்தான் வந்து பிற அணிகள் வந்து அந்த 20 தொகுதிகளை கவர்வதற்கு முயற்சி எடுப்பார்கள். இருந்தாலும் தேர்தல் களம் சூடுபிடித்து விட்டது என்ற வகையில் வேண்டுமானால் இதை நாம் பண்ணலாம். இந்த கூட்டணி ஒப்பந்தத்தின் போது மதிமுகவிற்கு 1 மக்களவை தொகுதி மற்றும் 1 ராஜ்யசபா சீட் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி அவர்கள் உதயசூரியன் சின்னத்திற்கு மதிமுக பரிந்துரைப்பதாக ஒரு அதிகாரமற்ற ஒரு தகவல் வந்திருக்கிறது. அது குறித்து உங்களுடைய கணிப்பு என்னவாக இருக்கிறது? அதேமாதிரி அது சரியாக தான் இருக்கும். ஏனென்றால் 2010 வந்து மதிமுகவுக்கு அங்கீகாரம் போய்விட்டது. 2011 அவர்கள் தேர்தலில் போட்டியிடவில்லை. 2014-2016 2 தேர்தல்களிலும் அவர்கள் அந்த குறிப்பிட்ட சதவீத ஓட்டு வாங்கவில்லை. அதாவது எந்த தொகுதியிலும் வெற்றி பெறாவிட்டாலும் 8% ஓட்டு வாங்கியிருக்கிறது. அந்த ஓட்டு வாங்கவில்லை. இங்கே எந்த தொகுதியிலும் அவர்கள் வெற்றியை பெறவில்லை.
ஆக இந்த முறை அவர்கள் பங்களிப்பு பெறுவதற்கு வந்து கண்டிப்பாக நீதிமன்றம் செல்ல வேண்டும், அல்லது தேர்தல் கமிஷனுக்கு ஒரு சிறப்பு ஆணையம் தான் வழங்க முடியும். மூன்று தேர்தல்கள் தொடர்ந்து அந்த தேர்தல் கமிஷன் நிர்ணயிக்க நன்றி. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.